மக்களின் சேனல் கரண் டிவி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தின வழக்கு ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு. 1991 முதல் 1996 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் அவரோட தோழி சசிகலாவும், சசிகலாவின் உறவினர்களான இளவரசி சுதாகரன் ஆகியோரும் நாடு முழுக்க எக்கச்சக்க சொத்துக்களா வாங்கி குவிச்சாங்க. 1996 வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் கூடவே இளவரசி சுதாகரனும் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைப்பற்றப்பட்டது. அப்படி கைப்பற்றப்பட்ட பொருட்களை பார்த்து மொத்த தமிழ்நாட்டு மக்களும் மிரண்டு போனது வரலாறு. பிறகு இந்த சொத்து குவிப்பு வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூரு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டுச்சு. அதனால ஜெயலலிதா வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் கர்நாடக அரசு கருவூலத்துக்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பா வைக்கப்பட்டது. சுமார் 26 ஆண்டுகளாக கர்நாடகா கஜானாவில் வருமானத்திற்கு மீறி ஜெயலலிதா குவிச்ச சொத்துக்கள் எல்லாமே முடங்கி கிடக்கு. இது தொடர்பாக பெங்களூருவை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் நரசிங்கமூர்த்தி அந்த பல கோடி மதிப்பிலான பொருட்களை ஏலம் விட சொல்லி பெங்களூர் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. சரி, பெங்களூர் கருவூலத்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் என்னென்ன தெரியுமா? இந்தாங்க அந்த அம்மாடியோ லிஸ்ட். தங்க நகைகள், வைர நகைகள், மரகதம், முத்துக்கள், ரத்தின கற்கள், ரூபி, தங்க மூக்குத்திகள், முறுக்கு சங்கிலிகள், தங்க காசு மாலைகள், வைர மோதிரங்கள், தங்க பெல்ட்டுகள், தங்க சாமி சிலைகள், தங்க கீச்செயின்கள், தங்க கை கடிகாரங்கள், தங்க மாம்பழம், தங்க வாள்கள், தங்க தட்டுகள், தங்க அட்டைகள், தங்க பேனாக்கள், தங்க பன்னீர் சொம்புகள், தங்கத்திலான முதுகுவலி பெல்ட், அப்புறம் பட்டு புடவைகள் 11,344, வெள்ளி பொருட்கள் 700 கிலோ, செருப்புகள் 750 ஜோடி, ஏசி எந்திரங்கள் 44, தொலைபேசிகள் 33, சூட்கேஸ்கள் 131, கை கடிகாரங்கள் 91, சுவர் கடிகாரங்கள் 27, மின் விசிறிகள் 86, அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகள் 146, டீப்பாய்கள் 34. அடேங்கப்பா, அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. மேஜைகள் 31, மெத்த 24, உடை அலங்கார டேபிள்கள் 9, அலங்கார தொங்கு மின் விளக்குகள் 81, சோபா செட்டுகள் 20, உடை அலங்கார டேபிள் கண்ணாடிகள் 31, கண்ணாடி டம்ளர்கள் 215, இரும்பு பெட்டகங்கள் 3, சால்வைகள் 250. சப்பா முடிஞ்சதா? இல்ல, தொடருது. பிரிட்ஜ் 12, டெலிவிஷன் 10, விசிஆர்கள் 8, வீடியோ கேமரா 1, சிடி பிளேயர் 4, ஆடியோ பிளேயர் 2, ரேடியோ 24, வீடியோ கேசட்டுகள் 1040, ரொக்க பணம் ரூபாய் 1,93,202. எப்பா, ஆக மொத்தம் ஜெயலலிதாவிடமிருந்து கைப்பற்றப்பட்டவை இத்தனை பொருட்கள்னு இப்போ பட்டியல் தந்திருக்கு கர்நாடக அரசின் கருவூலத்துறை. இந்த பொருட்களை ஏலத்தில் விட்டு அதன் மூலம் கிடைக்கிற தொகையை பொதுமக்களின் வளர்ச்சிக்காக செலவு செய்யலாம்னு ஐடியா தந்திருக்காரு அந்த பெங்களூரு ஆர்டிஐ ஆர்வலர். கஜானாவுக்குள்ள காஸ்ட்லியான பொருட்கள் இருக்கலாம், ஆனா ஒரு கஜானாவுக்குள்ள இன்னொரு மெகா கஜானாவே இருக்கிறது இந்த மேட்டர்ல தான். மக்களின் சேனல் கரண்ட் டிவி, எல்லாமே வேற லெவல்.